அர்ஜுனன் அஸ்வத்தாமாவை கயிறால் கட்டி பாசுரைக்கு அழிச்சுட்டு வரான்னு பார்த்தோம். இந்த அஸ்வத்தாமாவும் நம்ம இப்படி ஒரு வெறுக்கத்தக்க செயலை பண்ணிட்டோமே அப்படின்னு அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறான். ஆனால் திரௌபதி எப்பேற்பட்டவோ, நற்குணங்களும் கருணையும் நிறைஞ்சவோ, அவள் இந்த மாதிரி கட்டுண்டு வந்த அஸ்வத்தாமாவை பார்த்ததும் அவளுக்கு பொறுக்கவே இல்லை. அவள் முதல்ல அந்த அஸ்வத்தாமாவை ரெண்டு கையாலையும் வணங்கி மன்னிப்பு கேட்குறா. அப்புறம் இவாளை பார்த்து சொல்கிறா, அவனை விட்டுடுங்கோ, அவரை விட்டுடுங்கோ, ஏன்னா இவர் யார், உங்களோட குருவான துரோணாச்சாரியாருடைய மகன், அவர்கிட்டேந்து தான் நீங்கள் தனுர்வேதம் அஸ்திர வேதம் எல்லா வேதங்களையும் கத்துண்டேன். ஒரு வழியில் பார்த்தா இவரும் உங்களுக்கு குரு தான், இந்த அஸ்வத்தாமாவும். ஏன் அப்படின்னா, ஒருவருக்கு அவருடைய ஆத்மாதான் மகனாக பிறக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அப்படி பார்த்தா இந்த அஸ்வத்தாமாவும் ஒரு வகையில் பாண்டவாளுக்கு குரு சாஸ்திர பிரகாரம். அந்த தர்மத்தையும் அவள் எடுத்து சொல்கிறா. அதுக்கு மேலே அவள் சொல்கிறா, இந்த துரோணாச்சாரியாருடைய மனைவியான கிருபி துரோணாச்சாரியார் போனதுக்கப்புறமும் எதுக்காக உயிரை வச்சுருக்கா, தன்னுடைய மகனான இந்த அஸ்வத்தாமாவுக்காக தான். ஆக்சுவலாக அவளும் உடன்கட்டை ஏறி இருப்போ, இந்த மகனுக்காக பாவம் பாசத்தை கொண்டு அவள் உயிரை பிடிச்சி வச்சுருக்கா. நம்ம வணங்குற இந்த குரு வம்சத்துக்கு நம்ம துன்பத்தை உருவாக்கக்கூடாது. மேலும் ஒரு அந்தனனை கொல்லக்கூடாது, கொன்னா அந்த அரச குலமே அழிஞ்சு போயிடும். நான் வந்து இந்த புத்திர சோகத்தில் அவஸ்தப்படுறேன், கஷ்டப்படுறேன், இதே மாதிரி கிருபியும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு பல தர்மங்களை எடுத்து சொல்கிறா திரௌபதி. இவ தர்மத்தோட கூடிய வார்த்தைகளை சொன்ன உடனே தர்மர் ரொம்ப சந்தோஷப்படுறார். நகுலன், சகாதேவன், சாத்யகி, அர்ஜுனன், கிருஷ்ணன் எல்லாருமே, அங்கே இருக்கிற எல்லாருமே சந்தோஷப்படுறா. ஆனால் பீமனுக்கு மாத்திரம் கோபம் குறையல. பீமன் என்ன சொல்கிறான், இப்படி குழந்தையில போய் கொன்னுட்டானே, அதனால் இவனை நீ நம்ம கொன்னே ஆகணும் அப்படின்னு பீமன் சொல்கிறான். அப்போ கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனை பார்த்து சில வார்த்தைகள் சொல்கிறார். என்னென்னா, அப்பா அர்ஜுனா, நீ வந்து பீமனுக்கும் திரௌபதிக்கும் எனக்கும் எல்லாருக்கும் ஒரு திருப்தியை கொடுக்குற காரியத்தை நீ பண்ணணும். உண்மையிலே பிராமணனை கொல்லக்கூடாது தான், அவன் கொலையே பண்ணால் கூட அவனை கொல்லக்கூடாதுன்னு தான் சாஸ்திரம் சொல்கிறது. ஆனால் நீ என்ன பண்ணிட்ட, உன் மனைவி கிட்டே போய் ஒரு சபதத்தை வச்சுட்ட. மனைவி முன்னாடி நீ என்ன சபதம் பண்ண, அந்த அஸ்வத்தாமாவோட தலையை கொய்து அதை கொண்டு வந்து கொடுக்குறேன், அது மேலே நின்று உன் பசங்களுக்கு ஈமக்கடன் பண்ணுன்னு நீ ஒரு சபதத்தை போட்டுட்ட. அதனால் இப்போ எனக்கு, பீமனுக்கு, திரௌபதிக்கு எல்லாருக்கும் திருப்தி ஏற்படுற மாதிரி நீ ஒரு காரியத்தை பண்ணணும் அப்படின்னு அர்ஜுனனுக்கு பகவான் கட்டளை போடுறார். பகவான் சொன்ன வார்த்தைகளுடைய உட்கருத்தை புரிஞ்சுட்டு அர்ஜுனன் என்ன பண்ணுறான், அவனை கொல்லாமல் என்ன, அவனுடைய தலையில் இருக்கிற மணியை அவனோட கேசத்தோட கத்தியால் அறுத்தெடுத்துடுறான். சிசுகத்திங்கிற பாவத்தினால காந்தியையும், சிரோமணியை இழந்ததுனால தேஜஸையும் இழந்த அந்த அஸ்வத்தாமனோட கட்டை அவிழ்த்து விட்டு பாசறையிலேந்து வெளியில தள்ளிவிடுறான். இந்த மாதிரி ஒரு இழிந்த செயல் செய்கிற அந்தனனை, அந்தனனாக இருக்கிறதுனால யாரையுமே அந்தனர்களை கொல்லக்கூடாது. அதனால் இந்த மாதிரி இழிந்த செயலை செஞ்சால் அந்த அந்தனனுக்கு ஒரு தண்டனை கொடுத்தாதானே அவன் திருப்பி அந்த தப்பு பண்ண மாட்டான் இல்லையா. ஸோ அதனால் இந்த சாஸ்திரம் என்ன சொல்கிறதுனாக்க, அந்தனர்கள் இந்த மாதிரி இழிந்த செயல்களை செஞ்சான்னா அவளை மொட்டை அடிக்கிறது, அவகிட்ட இருக்கிற பொருள்களை பறிமுதல் பண்ணுறது, இல்லைன்னா அவளை நாடு கடத்துறது, எல்லாமே இதில் எதை பண்ணினாலுமே அவளை கொன்னத்துக்கு சமமாகும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. ஸோ அது பிரகாரம் அவன் வந்து என்ன பண்ணிட்டான், இவனோட தலையில் இருக்கிற மணியை கேசத்தோட கத்தியால் அறுத்து அவனை நாடு கடத்திட்டான். இப்படி அவனுக்கு தண்டனை கொடுத்து முடிச்சுட்டா. அதுக்கப்புறம் இந்த பாண்டவாளும் திரௌபதியும் கிருஷ்ணரும் என்ன பண்ணுறா, இறந்த தன் சுற்றத்தார்களுக்கெல்லாம் இறுதி கடன் செய்யறதுக்கு புறப்படுறான். இதோட 7வது அத்தியாயம் முடிஞ்சிடுது. வசுதேவஸ்தம் தேவம், கம்சஜானூர மர்தனம், தேவகி பரமானந்தம், கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு.